எடப்பாடியை பற்றி சொல்லணும்னா, எடப்பாடி வந்து எப்படின்னா இப்போத்தே வந்து ஒரு அம்மா மறைவுக்கு அப்புறமே வந்து எல்லாம் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி எடப்பாடியை பற்றி யாருக்கும் தெரியும், நான் உன்னோட பார்த்தது கிடையாது. அம்மா இருக்கும்போது எந்த அமைச்சரை யார் எந்த பேட்டி கொடுத்தது நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஐயா ஓபிஎஸ் வந்துட்டு எப்படின்னா, அம்மா நம்ம தைக்கு மேல சூழ்நிலைக்கு வந்து சிறைக்கு செல்லும்போது ஐயா ஓபிஎஸ் ஐயாட்ட விட்டு போனாங்க. அதே மாதிரி அவர் திருப்பி போஸ்ட்டார். அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் சின்ன சின்ன குழப்பங்கள் நிறைய கட்சியில் ஊருப்பட்டு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இவர் இந்தளவு அவசரப்பட்டு ஒரு பொதுச்செயலாளராகி ரொம்ப ஒரு கட்சியை உடைச்சி எல்லாம் லாக்ல புரிஞ்சிருக்காங்க. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ இடத்துல நடந்துச்சு, அதை எதாச்சும் பண்ண முடிஞ்சா அவளால். ஒரு எப்படின்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு அப்படின்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்து திமுக சேர்த்துருச்சு, அதை ஒத்துக்கிடலாம். ஏன்னா 65 ஓட்டில் வந்து தோற்று போன காரணம் எப்படின்னா, காரணம்